Hi friends, welcome to Sarsi's Kitchen. இன்றைக்கி தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் கேசரி. நிறைய கேசரி பார்த்துருப்போம், சேமியாவில், ஜவ்வரிசியில், ரவையில், இதெல்லாம் கேசரி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து அவல் கேசரி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப் அவல், 1.5 கப் ஜீனி. நம்ம எந்த கப்பில் அவல் எடுக்கிறோமோ அதில் 1.5 கப் ஜீனி, 2 பிஞ்ச் கேசரி பவுடர், 4 முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் நெய். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சிட்டோம். கடாய் சூடானோடனே அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நெய் வந்து இலகி சூடானோடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அவல், அந்த அவலை கொட்டிக்கிறோம். கொட்டி நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கணும். அந்த நெய்யில் வந்து நல்லா அந்த அவல் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வறுக்கணும். அவல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்ல ஹெல்த்தியானது. பாருங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும். அந்த மாதிரி வந்துட்டால் அந்த அவல் வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சு நமக்கு வந்து ப்ரௌனிஷாக வரும். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்படி வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். பாத்திரத்தில் கொட்டி நம்ம வந்து எந்த இதில் எடுத்தோம், இந்த அவல் வந்து ஊறுறது நம்ம செஞ்ச உடனே செய்யலாம். ஒரு பாலோ இல்லை அது நனைகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பால் இருந்தாலும் அதை கொஞ்சோண்டு பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் அந்த அவல் நனையிறதுக்கு. கொஞ்சமாக அது நனைகிற அளவுக்கு இருந்தால் பாருங்க, போதுங்க பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதை பேனை வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து எடுத்தோமோ அதே கப்பில், அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லைங்களா கேசரி பவுடர், அதை அதில் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கிண்டு கிண்டிடுங்க. அதில் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து நெய்யில் முந்திரி பருப்பு அறுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குது. பாருங்க தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அவள் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அவள், இந்த அவளை தண்ணி கொதிக்கிறதில்ல. கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிட்டு
கொஞ்சம் நல்லா வேக விடலாம். அதை அப்படியே வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி ஏலக்காய் முந்திரி இதை நம்ம வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். 4 முந்திரி நெய் சூடாகட்டும். அதுக்கிடையில் நம்ம வந்து இந்த இதை ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து சூடாயிடுச்சு. முந்திரி பருப்பும் ஏலக்காய் வறுத்துக்கலாம். ரெண்டும் வறுத்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பக்கத்து அவள் வந்து இருந்துட்டுருக்கு. இது நல்லா வேகணும், சிம்பிளாக செய்கிறது தான். அவள் மட்டும் வேகிறது தான், நம்ம வறுத்துட்டு நம்ம தண்ணியில் வந்து நனைய வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் அந்த அவள் அந்த கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் இதாகிடும். பாருங்க வெந்துட்டுருக்கு. நமக்கு வந்து அவள் வந்து ரொம்ப நல்லது, டிஃப்ரெண்ட்டாக அதை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க அந்த தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, இதில் கொஞ்சம் தண்ணி இதாகணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணிவிட்டு தேவைப்படுறப்ப நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இங்கே பாருங்க அவள் வந்து வெந்து அந்த நம்ம கையில் வந்து பிடிக்கும்போது நமக்கு நல்லா வெந்தது தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அவளுக்கு 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டால் நீங்கள் 2 கப் கூட போட்டுக்கலாம். அவங்கவுங்க சாப்பிட்ற ஸ்வீட்டு இதை பொருத்தி போட்டுக்கலாம். நார்மலாக 1 கப் எந்த கப்பில் எடுத்தாலும், நம்ம மெஷர்மெண்ட் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தில் அதில் எது எடுத்தாலும் 1 கப் அவளுக்கு 1.5 கப் ஜீனி வந்து கரெக்டானது. அதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க 2 கப் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் ஜீனியை போட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே மிதமான தீயில் நம்ம வச்சுருந்தோம்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த இது ஃபுல்லாக அந்த ஜீனி நல்லா அதில் இதாகி கெட்டி ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. இந்த மாதிரி இருக்கையிலேயே நம்ம வந்து ஏலக்காயும் முந்திரி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். 4 ஏலக்காய் சொன்னேன் இல்லைங்களா, நெய்யில் வறுத்து முந்திரி பண்ணி வச்சுருக்கு. முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ போட்டுக்கலாம், நிறைய கூட போடலாம். கேசரிக்கு முந்திரி பருப்பு தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு. ஏலக்காய் 4 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு கிண்டிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் வந்து எவ்வளோ வேணாலும் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிரகாரம் நெய் நிறைய
சேர்க்க சேர்க்க கேசரி நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு நெய் சேர்க்கறது கொஞ்சம் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய், அந்த நான் எடுத்துருக்கிற ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் போதுமானது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும், பாத்திரத்தில் ஒட்டாமல் சுழஞ்சு நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். வச்சிருக்கிற மீதி ஒரு ஸ்பூன் நெய் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் கூட விடலாம். அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டு தெய்வம் எவ்வளவுனா அவ்வளோ அந்தளவுக்கு கேசரி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், அடுப்படையில் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். பாருங்கள், இந்த பா இதில் வந்து கவாவில் வந்து பாருங்கள் ஒட்டாமல் நல்லா பிறண்டு சுழண்டு வரும், உங்களுக்கு பார்க்கலையே தெரியும். இங்கே பாருங்கள், பார்க்கலையே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். என் குழந்தைங்களுக்கு அவல் கேசரினா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம அவல் வந்து பாலில் போட்டாலோ இல்லை நார்மலாக வந்து தண்ணியில் ஊற வச்சு உப்புமா மாதிரி பண்ணுறதை விட கூட குழந்தைங்களுக்கு இதில் நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தரதுனால நல்லா ஹெல்த்தி அவல் வந்து இதுங்க பாருங்கள் நல்லா வந்து சுழந்து வரும். இனிமேல் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் வந்து வைக்கலாம். பாருங்கள், இதான் பழம், உங்களுக்கு அந்த கடாயில் ஒட்டாமல் இந்த இது சுழந்து நல்லா வரும். இன்னமே இறக்கிடலாம். பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ யம்மியான நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டு ஒரு நல்ல அவல் கேசடி நல்ல சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன், உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இனிமேல் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் கட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.